அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை மற்றும் தமிழாய்வு மையம் நிகழ்த்துகின்ற பன்னாட்டு அளவிலான இணையவழி நிகழ்வு திங்கள் வட்டத்தின் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய கும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு 157 இனிதே துவங்குகின்றது. நிகழ்வின் தொடக்கமாக அறிமுக உரை மற்றும் தொடக்க உரை நல்கிட வருமாறு நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு ஆய்வரங்கம் திங்கள் வட்டம் அதனுடைய தொடர்ச்சியாக தும்பை ஆய்வுக்களம் 157 இனிதே தொடங்கியிருக்கிறது. இத்தகைய நிகழ்வுக்கு நமக்கு அனுமதி நல்கிய நம் கல்லூரியுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும், முதுகலை தமிழ்துறையை இன்னும் பற்பல புதுமைகளோடு நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரத்தன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய இன்றைய பேச்சாளர் தம்பி கந்தசாமி பாண்டியன் அவர்களுக்கும், அவர்களுடைய அண்ணன்மார்களுக்கும், உண்மையாகவே அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடுத்து வைத்தவர்கள். அத்தகைய பெருந்தகையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். பனிமலர் அம்மா, அதேபோல் தேவகி அம்மா, இவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி இன்றைய சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த ஆளுமையை பெற்றவர் முனைவர் கந்தசாமி பாண்டியன் அவர்கள். தன்னுடைய இளநிலை படிப்பினை ராஜீவ்கல் கல்லூரியில் வரலாறு படித்த பெருமைக்குரியவர், எம்ஏ தமிழ் தொலைதூர கல்வியில் பயின்ற சிறப்புக்குரியவர், இளநிலை ஆய்வினை நம்முடைய கல்லூரியில் பயின்ற சிறப்புக்குரியவர், அதனுடைய தொடர்ச்சியாக முனைவர் பட்டம் நம்முடைய கல்லூரியில் பயின்றவர், எப்போதும் துருதுரு என்று இருக்கக்கூடிய மாணவர்களில் இவர் மிகச்சிறந்த தலைமை மாணாக்கர் என்று நான் சொல்லுவேன். முனைவரப்பட்ட ஆய்விற்கு என்னிடம் வருகிற போது உண்மையாகவே எதனையும் துணிச்சலோடு பேசக்கூடிய ஆளுமை பெற்றவர். எப்போது பேசினாலும் சிற்றிலக்கியம் தான் அவருடைய உயிர் மூச்சு. உண்மையாகவே சிற்றிலக்கியம் என்று எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார். நான் கூட செம்மொழி இலக்கியத்துல எடுங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, சிற்றிலக்கியத்தை செம்மொழி இலக்கியத்துல எல்லாரும் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனா செம்மொழி இலக்கியத்தை பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, சிற்றிலக்கியத்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால நீங்க சொல்ற மாதிரி ரெண்டையுமே இணைச்சிடுறேன், செம்மொழியையும் இணைச்சிடுறேன், சிற்றிலக்கியத்தையும் இணைச்சிடறேன்னு சொல்லி செம்மொழி இலக்கியங்களில் சிற்றிலக்கிய தாக்கம் என்ற அற்புதமான தலைப்பு, உண்மையாகவே பேசக்கூடிய தலைப்பு அது. அதனை நூல் வடிவமும் அவர் செலுத்தியிருக்கிறார். தம்பி அவர்கள் ராஜீவ்கல் கல்லூரியில் உதவி பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் இருந்து அந்த கல்லூரியினுடைய சிறப்பினை பெற்றவர். அவருடைய உயிர் மூச்சு நம் கல்லூரியும் ராஜீவ்கல் கல்லூரியும் என்று நினைத்து இரு கண்களாக நினைத்து இருக்கக்கூடியவர். அத்தகைய தம்பி அவர்கள் எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் அவர்தான் முறைப்பெரிசு. கந்தசாமி பாண்டியன் வருகிறார் என்றால் அந்த சில பல கல்லூரிகளுக்கு அவரை தெரியும். பேச்சு போட்டிகளில் போனால் பல பரிசுகளை அவர் பெற்றிருக்கிறார். முதல் பரிசு தான் பெறுவார் அது. ஆக அந்த வகையில் நல்ல பேச்சு உண்மை பெற்றவர். கட்டுரையையும் அவர் ஏனோதானா என்று எழுத மாட்டார். எதையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு நல்ல தரவுகளோடு தான் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர். ஆக அந்த வகையில் நல்ல கட்டுரைகளை எழுதக்கூடிய சிறப்பு பெற்றவர். சிற்றிலக்கியங்களில் உண்மையாகவே அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எந்த சிற்றிலக்கிய நூல் கேட்டாலும் இன்னைக்கும் சொல்லுவார். எந்த நூல் கேட்டாலும் நான் உண்மையாகவே அவரிடம் சிற்றிலக்கியம் குறித்த சந்தேகங்களை நான் கேட்பேன். உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர். எதையும் சரி என்றால் துணிச்சலாக பேசக்கூடியவர். உண்மையாகவே என்னுடைய ஆய்வு மாணவராக இருந்தாலும் அருள்மொழி அம்மாவிடம் மிகுந்து பற்று கொண்டவர். எதையும் இதுதான் பேசணும் அதுதான் பேசணும்ல, ஒரு குடும்ப உறுப்பினர் கூட எங்களோடு பழகக்கூடிய ஒரு
மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர். எதுவும் சரியாக இருந்தால் துணிச்சலாக பேசக்கூடிய சிறப்பு. ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு எல்லாம் சிறிய பருவத்திலேயே தந்தை இழந்த காரணத்தினால் அவருடைய அண்ணன்மாரினுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர். அண்ணன் என்றால் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி. ஆக எதையும் துணிச்சலாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்ற அவர்கள் சிற்றிலக்கியம் குறித்து நிறைய பேசியிருக்கிறார். என்னுடைய மாணவர்களில் ஒரு தலை சிறந்த பிரசன்னா கந்தசாமின்னா ஒரு காலத்தில் கல்லூரியில் இணைபுரியாதவர்கள் கேன்டீனில் பேச ஆரம்பிச்சுட்டா அங்கே டீ சாப்பிட்றவங்கெல்லாம் உட்காந்து ஒரு காமணி நேரம் அவங்க பேச்சை கலாய்ப்பாங்க. யாரை வேணாலும் உடனடியாக அறிவுருமா தான் பேசுவாங்க அதுக்காக வேண்டி. ஆக அத்தகைய தன்மை பெற்ற தம்பி அவர்கள் நல்ல தலைப்பு உண்மையாகவே எதையும் புதுமையாகவும் எழுத்து உண்மையும் பேச்சு உண்மையும் அவரிடம் இயல்பாகவே அமைந்தது. எதையும் புதுமையாக அணுக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கும் ஒரு அற்புதமான புதுமையான தலைப்பும் யாரும் பேச துணிய முடியாத ஒரு தலைப்பினை தொற்றியிருக்கிறார்கள். ஆக தம்பி அவர்களை அன்போடு இந்த தருவாயில் அறிமுகம் செய்வதில் மிகப்பெரிய நான் சிறப்பு பெற்றிருக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து தமிழில் வந்தே மாதர செய்யுள் ஒரு வரலாற்றியல் பார்வை என்னும் தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருகை தந்துள்ள இன்றைய ஆய்வாளர் திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீத்தையம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கந்தசாமி பாண்டியன் ஐயா அவர்களை ஆய்வுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு வழக்கம் போல் நான் வளர்ந்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி எனக்கு வழங்கி இருக்கிறது. என்னை ஒரு ஆய்வாளனாக வளர்த்தது முத்தமிழ் செல்வன் ஐயா என்றால் என்னை ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளனாக பரிணமிக்க செய்தது அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி. என் மேல் என்றைக்கும் நம்பிக்கையும் என் மேல் ஒரு நல்ல எண்ணமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்தாருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் முதுகலை தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய அருள்மொழியம்மா அவர்களுக்கும் இளநிலை தமிழ்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு சுருக்கமான நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது மிக பறந்து விரிந்த தலைப்பு என்கின்ற காரணத்தால் நேரடியாக நான் என்னுடைய தலைப்பிற்குள் நான் சென்று விடுகிறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தமிழில் வந்தே மாதர செய்யுள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதற்கு பல காரணங்கள் உண்டு. அருள்மொழி அம்மா கூட பேசுகின்ற போது சொன்னார்கள், நீ சிற்றிலக்கியத்தில் ஏதாவது ஒரு புதுமையான ஒரு சிற்றிலக்கியத்தை எடுத்து நீ தாராளமாக பேசலாம் என்று சொன்னார்கள். நான் வழக்கம்போல் இல்லாமல் ஒரு புதிதான ஒரு பார்வையை நம் ஆய்வாளர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பு தமிழகத்தில் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரை நாம் பேசக்கூடிய அல்லது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாகத்தான் நான் இந்த தலைப்பினை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த வந்தே மாதர செய்யுள் குறித்து நான் கண்டடைந்த சில தரவுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வந்தே மாதரம் என்கின்ற இந்த பாடல் அல்லது இந்த சொல், இந்த வந்தே மாதரம் என்ற சொல்லினுடைய பொருள் தாயை வணங்குகிறேன் என்பதாகும். இந்த சொல் அல்லது இந்த வந்தே மாதர பாடல் என்பது வங்காளத்தை சார்ந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பக்கின் சந்திர சட்டர்ஜியினுடைய ஆனந்தமடம் நாவலில் இடம்பெற்றது இந்த பாடல். இந்த நாவல் 1882 ஆண்டு வெளிவந்தது.
ஆனால் இந்த நாவல் வெளிவருவதற்கு முன்பே இந்த பாடலை அவர் எழுதி வைத்திருந்தார். இந்த பாடல் எப்பொழுது மக்கள் மத்தியில் அல்லது இந்திய தேசம் முழுவதும் பேசப்பட்டது என்றால், 1906 பிறகுதான் இந்த பாடல் இந்தியா முழுவதும் ஒரு மிகச்சிறந்த அல்லது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது என்று நாம் சொல்ல வேண்டும். 1906 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பாடல் இந்தியாவினுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பாடலை அந்த மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் தானே இசையமைத்து தானே பாடினார். வங்க பிரிவினையின் போது இந்த பாடல் வங்காள மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியினை ஏற்படுத்திய ஒரு பாடல். இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் வங்காள மாதாவை வணங்குவதாக என்றுதான் இந்த பாடல் எழுதப்பட்டது. ஆனால் பின்னாளில் அது இந்தியா முழுமைக்குமான ஒரு பாடலாகவும், இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல் ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திர சொல்லாகவும் அல்லது ஒரு மாயாஜாலம் மிக்க சொல்லாகவும், சுதேசிய மக்களிடம் அல்லது சுதேசிய உணர்வு உள்ளவர்களிடம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகவும் பின்னாளில் பரிணமித்தது. ஆத்திகர்கள் எப்படி 5 மந்திர சொல், 6 மந்திர சொல், 7 மந்திர சொல் என்ற சொற்களை வைத்து தினமும் பூசிக்கிறார்களோ, அதை போல ஒரு காலகட்டத்தில் இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல் இந்திய மக்களால் பூஜிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த சொல் குறித்தும் இந்த பாடல் குறித்தும் மாப்போசி அவர்கள் ஒரு இடத்தில் பதிவு செய்வார். வந்தே மாதர பாடல் படைத்து விட்ட வரலாறு மொழி வழி இன உணர்ச்சிக்கும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இடையே அந்நாளில் முரண்பாடு இருக்கவில்லை என்பதையே புலப்படுத்துகிறது. வங்க மாநில மாதாவை வர்ணித்த பாடல் பாரத தேச மாதாவை வர்ணிக்கும் பாடலாக மாறிவிட்டது என்று இந்த பாடல் குறித்து அவர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், தேசியம் என்ற புதிய மதத்தோடு தங்களை பிணைத்து கொண்ட இந்தியர்களுக்கெல்லாம், தேசியம் என்ற புதிய மதத்தோடு தங்களை பிணைத்து கொண்டவர்களுக்கெல்லாம் வந்தே மாதரம் என்கின்ற வாசகமானது முக்திக்கு ஓதப்படும் மூல மந்திரம் போன்று இருந்தது. முக்திக்கு ஓதப்படும் மூல மந்திரம் போன்று இருந்தது என்று மாப்போசி அவர்கள் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திர சொல் அல்லது இந்த மந்திர பாடல் என்பது வங்கப்பிரிவினையின் போது இந்தியா முழுவதும் ஒழிக்கக்கூடிய ஒரு பாடலாக மாறியது. இந்த வங்கப்பிரிவினை ஏற்படாமல் போயிருந்தால் நிச்சயமாக இந்த பாடல் இந்தியாவினுடைய தேசிய கீதமாக அமைந்திருக்காது. அதே போல 1912 வங்கப்பிரிவினையை ரத்து செய்துவிட்ட பின்பும் இந்த பாடல் இந்திய தேசத்தினுடைய தேசிய கீதமாகத்தான் இருந்தது. 1906 வங்காளத்தில் இருந்த பாரிசால் என்கின்ற நகரத்தில் வங்கதேச இனத்தினுடைய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டில் இந்து முஸ்லிம் இப்படி அந்த வங்கத்தை சார்ந்த அத்துணை இனத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் இவர்கள் இந்த வந்தே மாதர பாடலை பாடக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடும் தடையும் விதித்தது. ஆனால் அந்த தடையையும் கட்டுப்பாட்டையும் மீறி வந்தே மாதர பாடலை அவர்கள் பாடினார்கள். வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் இந்தியா முழுக்க கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் உரக்க கூவினார்கள். அப்படித்தான் இந்த வந்தே மாதர கோஷமும் வந்தே மாதர பாடலும் இந்தியா முழுக்கவும் பரவியது. அப்படிப்பட்ட இந்த வந்தே மாதர பாடல் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் அல்லது தமிழகத்தில் அனைத்து இடங்களுக்கும் எடுத்து சென்ற பெருமை என்பது வஉசியைத்தான் சாரும். வஉ சிதம்பரம் பிள்ளையை தூத்துக்குடியில் ஒரு காலத்தில் வந்தே மாதரம் பிள்ளை என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். வஉசி தன்னுடைய படைப்புகளில் தன்னுடைய சுயசரிதையில் தூத்துக்குடி என்ற சொல்லை விட மந்திர நகர் அல்லது திருமந்திரம் நகர் என்பதைத்தான் அவர் தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தூத்துக்குடியில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதர்களும் உச்சரிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல்லையும் அந்த பாடலையும் கொண்டு சேர்த்த பெருமை வஉசிக்குத்தான் சாரும். மாப்போசி அவர்கள் ஓரிடத்தில் ஒரு நூலில் குறிப்பிடுகிறார், அதாவது மந்திர நகர் என்பது அல்லது திருமந்திரம் நகர் என்பது இந்த பெயர் வந்ததற்கான புராண காரணம் எதுவாயினும் தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் என்னும் திருமந்திரம் முதலில் வீடுதோறும் ஒழித்தது இந்த நகரில்தான். இருந்தாலும் இதனாலும் திருமந்திர நகர் என்ற பெயர் பொருந்தும் என்று மாப்போசி அவர்கள் ஒரு இடத்தில் அழகாக சொல்லுவார்.
அப்படிப்பட்ட இந்த வாவுசியோடு நெருக்கமாக பழங்க ஒரு நெருக்கமான அல்லது வாவுசியோடு பிணைந்த ஒரு சொல் தான் இந்த வந்தே மாதர சொல் அல்லது இந்த வந்தே மாதர பாடல் என்பது. 1906 முதல் 1908 வரை அதாவது வாவுசி ஒரு தன்னுடைய கப்பல் கம்பெனியை தொடங்கியதிலிருந்து கைதாகி திருநெல்வேலி கழகத்தின் எழுச்சியின் மூலமாக சிறை செல்லுகின்ற வரை அவரை வந்தய மாதரம் பிள்ளை என்றுதான் தூத்துக்குடியில் அழைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த தூத்துக்குடியை நாம் தென்னக பாரிசால் என்று கூட அழைக்க முடியும். அப்படிப்பட்ட வாவுசியை கைது செய்து பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் வைத்து அன்றைய கலெக்டர் விஞ்சு துறை அவர்கள் ஒரு விஞ்சு துறை அவர்கள் வாவுசி சுப்பிரமணிய சிவா மூவரையும் அழைத்து அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார். அப்படி அவர் குற்றச்சாட்டு சுமத்தியதையும் அதற்கு வாவுசி கூறிய பதிலையும் பாரதியார் அவர்கள் தன்னுடைய பாடலில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார், கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய் எமை தூசித்தாய் ஓட்டம் நாங்கள் எடுக்க என்றே கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய் என்று விஞ்சு துறை கேள்வி கேட்பதாகவும் அதற்கு வாவுசி வந்தே மாதரம் என்று உயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் எம் தம் ஆறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ என்று வாவுசி பதில் கூறியதாக பாரதியார் தன்னுடைய கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே, விஞ்சுத்துறையோடு நடந்த உரையாடலை பற்றி வாவுசி தன்னுடைய சுயசரிதையிலும் இதை பதிவு செய்திருக்கிறார். அதை பின்னால் அவனோடு பேசிய விஞ்சு முன் மன்னா நின்றேன் வழக்கினை எடுக்கும் முன் எதிரே பார்த்தான் எதிர்த்த சுவரினில் கதிரே எனும் அவன் கண்ணால் கண்டான் வந்தே மாதரம் வார்த்தைகள் தம்மை அந்தோ அந்தோ அலி அலி என்றான் என்று வந்தே மாதரம் என்கின்ற சொல் அன்றைக்கு பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அல்லது திருநெல்வேலியில் இருந்த அந்த நீதிமன்றத்தினுடைய சுவர்களில் எழுதப்பட்டிருந்ததை கண்டு விஞ்சு துறை கொதித்தெழுந்ததையும் அந்த நீதிமன்றத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்தே மாதரம் கோஷத்தை முழங்கியதையும் தன்னுடைய சுயசரிதையில் வாவுசி பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வாவுசி தன்னுடைய அந்த திருநெல்வேலி எழுச்சிக்கு பின்னால் கைது செய்யப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய குற்றம் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பை வழங்கிய பின்கே நீதிபதி பின்கே தன்னுடைய தீர்ப்பில் இப்படி பதிவு செய்திருக்கிறார், வந்தே மாதரம் என்று மக்களை கோஷமிடச் செய்தது அதன் வழி மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் காரணமாக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. அதாவது அவர் செய்த தவறுகளில் இதுவும் ஒன்று என்பதை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை வழங்குகிறார். அந்த தீர்ப்பிற்கான பிரிட்டிஷ் ஆவணம் என்றான் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண். அதே போல எப்படி வாவுசி தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த வந்தே மாதர சொல்லை பயன்படுத்தினாரோ அதே போல 1905 பாரதியார் தொடர்ந்து இந்த வந்தே மாதர சொல்லையும் வந்தே மாதர செயலையும் தொடர்ந்து அவர் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு பல முன்னெடுப்புகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். 1905 டிசம்பர் 28 சக்கரவர்த்தினி இதழில் ஆனந்த மடம் பற்றிய ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஆனந்த மடம் நாவல் என்பது அது உண்மையாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்றும் அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் பக்கின் சந்திரர் இந்த நாவலை எழுதினார் என்றும் அதில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார், பக்கின் சந்திரர் எழுதிய அந்த வந்தே மாதர செய்யுளில் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த வங்காள மொழி மக்கள் அல்லது வங்காள மக்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் பக்கின் சந்திரர் அதை மாற்றவில்லை என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு அவர் காரணமும் சொல்கிறார். என்ன காரணம் என்றால், நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் மிக மிக எளிமையானவை, சாதாரண மக்களுக்கும் படிக்காத பாமரனுக்கும் புரியக்கூடிய சொற்களைத்தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன், எனவே அதை மாற்ற தேவையில்லை என்பதையும் பக்கின் சந்திரர் பதிவு செய்திருப்பதாக தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பாரதியார் இந்தியா இதழை தொடங்கிய போது அந்த இந்தியா இதழுக்கு வந்தே மாதரம் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்றுதான் எண்ணி இருக்கிறார்.
ஆனால் அவர் யோசித்து விட்டு பின்னர் ஒரு முடிவுக்கு வருகிறார். வந்தே மாதரம் என்பது பாரத மாதாவினுடைய மந்திர சொல், ஆனால் இந்தியா என்பது பாரத மாதாவினுடைய பெயர். அதனால் மந்திர சொல்லை விட மாதாவின் பெயரே சிறந்தது என்று நான் என்னுடைய பத்திரிகைக்கு இந்தியா என்றே நான் பெயரிட்டு விட்டேன் என்று தன்னுடைய கட்டுரையில் பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி வந்தே மாதர சொல் அல்லது வந்தே மாதர செய்யுள் என்பது தமிழ்நாட்டு மக்களிடையே பல்வேறு நேரங்களில் பாரதியார் கொண்டு சென்றார். அதே போல வங்காளத்தில் எழுதப்பட்ட அந்த வந்தே மாதர செய்யுளை தமிழில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவரும் பாரதியார் தான். அதே போல ஆங்கிலத்தில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் அரவிந்தர். அரவிந்தர் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஆனால் தமிழில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் தான். முதல் மொழி அவர் முதல் முறையாக மொழிபெயர்க்கிறார். அந்த மொழிபெயர்ப்பில் அவருக்கு ஒரு மனநிறைவு ஏற்படவில்லை. பின்னால் 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே பாடலை அவர் மீண்டும் மொழிபெயர்க்கிறார். இப்படி பாரதியாரால் 2 முறை மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறப்பினை உடையது இந்த வந்தே மாதர செய்யுள். அது உங்கள் பார்வைக்கு நான் வைத்திருக்கிறேன். மேலே உள்ளது அவர் முதலில் மொழிபெயர்த்தது, கீழே உள்ளது இரண்டாவதாக மொழிபெயர்த்தது. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், முதலில் இருக்கக்கூடிய செய்யுளுக்கும் இருக்கு மேடம் இருக்கு மேடம். இந்தா ஒரு நிமிஷம் மேடம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணலங்க. என்னன்றது மேடம், ஷேர் பண்ற மேடம் தெரியலையா? தெரியுதா மேடம்? தெரியுது. ஓகே மேடம், இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைடு எதுவுமே தெரியலையோ? ஆமா, நீ அதை மாத்தாம எடுத்தீங்க. பண்ணவே இல்லை. ஆ ஓகே மேடம். இந்த 2 பாடலுக்குமான வேறுபாடை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், 2 பாடலுக்குமான வேறுபாடும் அதில் இருக்கக்கூடிய அந்த எதுகை மோனை அல்லது அந்த சந்தம் என்பது எவ்வாறு மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும். இனிய நீர்பெருக்கினை இன்கனி வளத்தினை தனிநறு மலைய தன்கால் சிறப்பினை பைநிற பலனம் பரவிய வடிவினை என்று முதலில் மொழிபெயர்த்ததை பின்னால் அவர் மாற்றுகிறார். நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும் குளிர் பூந்தென்றலும் கொழும் பொழில் பசுமையும் வாய்ந்து நன்கு இலகுவை வாலிய அன்னை என்று முதல் மொழிபெயர்ப்பிற்கும் இரண்டாவது மொழிபெயர்ப்புக்குமான வேறுபாட்டை நாம் இந்த 2 முதல் சந்தங்களில் இருந்து நாம் இந்த 2க்கான வேறுபாட்டையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனால் தான் பாரதியார் முதலில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பை விட இரண்டாவது மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றி இருக்கிறது. நண்பர்களே, இது மட்டுமல்ல, இந்த மொழிபெயர்ப்பை தவிர்த்து இந்த மொழிபெயர்ப்பை அதாவது இந்த பக்கிம் சந்திரனுடைய வந்தே மாதர செய்யுளை புகழ்ந்தும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடலை சுதேசமித்திரன் இதழில் 24/2/1905 அவர் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் தாய்மானவரினுடைய ஆனந்த கழிப்பு அப்படிங்கிற மெட்டில் அமைந்த தன்னுடைய சொந்த பாடலை அவர் எழுதுகிறார். என்னதான் மொழிபெயர்த்திருந்தாலும் உணர்ச்சி மிக்க பாடலாக இருந்தாலும் பாரதி என்பவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட கவிஞன், தன்னுடைய அடி ஆழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய மாற்றம் என்பது அவனுடைய பாடலில் தெரிகிறது. அவர் மொழிபெயர்த்த பாடலை விட தமிழ்நாட்டு மக்களிடம் வந்தே மாதர செய்யுள் என்று சொன்னால் பாரதியினுடைய வந்தே மாதர செய்யுள் தான் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருமே தவிர நமக்கு பக்கிம் சந்திரரினுடைய அந்த மூல பாடல் என்பது நமக்கு நினைவுக்கு வராது. அந்த அளவிற்கு பாரதி தான் எழுதிய சொந்த வந்தே மாதர செய்யுள், அதாவது தாய்மானவரினுடைய ஆனந்த கழிப்பில் மெட்டில் எழுதிய அந்த வந்தே மாதர செய்யுள் தான் தமிழ்நாட்டு மக்களிடம் வந்தே மாதர பாடலாக இன்று வரை நாம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது காட்சிக்கு காட்டியிருக்கிறேன். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், ஜாதி மதங்களே போறோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று இந்த வந்தே மாதர செய்யுளை அவர் பாரதியார்
எழுதுகிறார். இப்படி பக்கிம் சந்திரனுடைய வந்தே மாதர செய்யுள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வெளியிடப்பட்டது. பின்னர் பாரதியார் அந்த தன்னுடைய வந்தே மாதர செய்யுளை அவர் வெளியிடுகிறார். அதற்கு பின்னால் பாரதியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் புலவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் சுதேசமித்திரன் இதழில். என்ன வேண்டுகோள் என்றால், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் புலவர்கள் வந்தே மாதரம் குறித்து அல்லது சுதேசியம் குறித்து பாடல் இயற்ற வேண்டும் என்று தமிழ் புலவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் அந்த வேண்டுகோளை யாரும் செவிமடுத்ததாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, பாரதியார் வாவூசியினுடைய கப்பல் கம்பெனிக்கு பணம் செலுத்துங்கள் என்று கூறியதையும் யாரும் செவிமடுக்கவில்லை. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பாரதியார் தன்னுடைய பாடலை சொந்தமாக விற்பனை செய்வதற்கு பணம் அனுப்புங்கள், நான் மொத்தமாக பதிப்பித்து வெளியிடுகிறேன் என்று சொல்லியும் யாரும் செவிமடுக்கவில்லை. அதே போலத்தான் இதையும் யாரும் செவிமடுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு புலவர்கள் மட்டும் அதற்கு செவிமடுத்தார்கள். பாரதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சோழவந்தான் அரசன் சண்முகனாரும் மூரா கந்தசாமி கவிராயரும் இருவரும் வந்தே மாதர செய்யுள் இயற்றி அதை இதழில் வெளியிட்டார்கள். அந்த இதழ் விவேகபானு என்று சொல்லக்கூடிய இந்த இதழ். மூரா கந்தசாமி கவிராயர் தான் அந்த இதழினுடைய ஆசிரியர். இவர் விவேகபானு வித்யாபானு ஆகிய இதழ்களினுடைய ஆசிரியராக இருந்தவர். வாவுசிக்கும் பாரதிக்கும் சோழவந்தான் அரசன் சண்முகனாருக்கும் நெருங்கிய நண்பர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பாரதியார் வாவுசி சிறைச்சாலைக்கு சென்றதற்கு பின்னால் அவரோடு நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் அவருடைய இறுதி காலம் வரை இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அப்படி தன்னுடைய இறுதி காலம் வரை கந்தசாமி கவிராயர் வாவுசியோடு நெருக்கமாகவும் அவருக்கு உண்மையாகவும் இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி கந்தசாமி கவிராயர் எழுதிய பாடலும் அரசன் சண்முகனார் எழுதிய பாடலும் 1906 ஆகஸ்ட் மாதத்தில் விவேகபானு இதழில் வெளியிட்டார். அது மட்டுமல்ல, அந்த இதழ் தமிழக வரலாற்றில் பொக்கிசமாக பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த ஒரு இதழ். அந்த இதழில் தான் கந்தசாமி கவிராயரனுடைய சகோதரர் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆதீன வித்வானாகவும் மதுரை நான்காம் தமிழ் சங்கத்தினுடைய சைவ நூல் பரிசோதகராகவும் இருந்த மூரா சுப்பிரமணிய கவிராயர் சுதேச முயற்சி என்ற ஒரு கட்டுரையும் அந்த இதழில் எழுதினார். மூரா கந்தசாமி கவிராயர் அந்த இதழில் வந்தே மாதரம் என்ற ஒரு தலையங்கத்தையும் அவர் எழுதினார். அதே போல இந்த இதழில் தான் வாவுசி தன்னுடைய சுதேசி கப்பல் கம்பெனி குறித்த வரவு செலவு பற்றிய அறிவிப்பை சுதேசி ஸ்டீமர் விஞ்ஞாபானம் என்ற தலைப்பில் இந்த இதழில் தான் அவர் வெளியிட்டார். எனவே தமிழக வரலாற்றில் இந்த 1906 ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அந்த விவேகபானு இதழ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பெட்டகமாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதுல 1906 அக்டோபர் மாதம் வெளியான இதழில் இருக்கக்கூடிய என்னென்ன படைப்புகள் வந்தது அந்த பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தையும் கந்தசாமி கவிராயர் எழுதிய வந்தே மாதரம் என்கின்ற தலையங்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த தலையங்கம் தவிர்த்து இந்த இதழில் நான் ஏற்கனவே சொன்னதை போல அவருடைய சகோதரர் சுப்பிரமணிய கவிராயர் அவர்களும் சுதேச முயற்சி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இந்த மூன்று கட்டுரைகளும் முதல் மூன்று கட்டுரைகளாக இடம்பெற்றிருக்கின்றன. கந்தசாமி கவிராயர் மற்றும் சண்முகம் அதாவது சோழவந்தான் அரசன் சண்முகனாரனுடைய பாடல்கள் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் இதில் தெரியும். அதே போல சோழவந்தான் அரசன் சண்முகனார் பாரதியார் இந்தியா இதழில் வந்தே மாதர செய்யுள் குறித்து 1906 ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த இதழ் பாரதியாருக்கு அனுப்பப்படுகிறது. அந்த இதழை பாரதியார் படித்துவிட்டு 1906 இந்தியா இதழில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் கந்தசாமி கவிராயரினுடைய பாடல் குறித்தும் அரசன் சண்முகனாரினுடைய பாடல் குறித்தும் கட்டுரை எழுதுகிறார். அதில் அவர் இருவருடைய பாடல்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது சோழவந்தான் அரசன் சண்முகனார் எழுதிய வந்தே மாதர செய்யுளினுடைய ஒரு பாடல். இவர் ஒரு 5 பாடல் பாடியிருக்கிறார். கந்தசாமி கவிராயர் ஒரு 6 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இரண்டிற்குமான வேறுபாடு என்ன என்பதை நாம் இறுதியில் நாம் பார்க்கலாம். அந்த கட்டுரையில் பாரதியார் குறிப்பிடுகிறார், சுதேச முயற்சியிலே அன்பில்லாதவர்களை இப்பண்டிதர் இப்பண்டிதர் என்று சொல்வது அரசன் சண்முகனாரை சொல்லுகிறார். இப்பண்டிதர் காகங்களுக்கும் எறும்புகளுக்கும் கடைப்பட்டதாக எழுதுகிறார். கடைசியாக எழுதுகிறார் பாரதியார்,
இது ஆகுபெயரா அன்மொழி தொகையா தொல்காப்பியத்திற்கு இவ்விடத்தில் நச்சினார்க்கினியர் கூறிய உரை பொருந்துமா பொருந்தாதா என்ற இலக்கண விவரங்களை சிறிது அகற்றி வைத்துவிட்டு பாடல் எழுதியுள்ளார் என்று அரசன் சண்முகனாரை குறிப்பிடுகிறார். இவர் அரசன் சண்முகனாரை மட்டும் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் கந்தசாமி கவிராயர் ஏற்கனவே 1903 விவேகபாணு இதழை தொடர்ந்து நடத்தி வரக்கூடியவர். ஒவ்வொரு இதழிலும் சுதேசியம் குறித்தும் சுதேசிய விழிப்புணர்வு குறித்தும் இந்திய மக்களினுடைய ஒற்றுமை குறித்தும் பல்வேறு கட்டுரைகளையும் பாடல்களையும் எழுதியவர். அதனால் அவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு சுதேசியவாதி என்பதை. அது மட்டுமல்ல அவர் வாவுசியோடு நெருங்கிய நண்பர் என்பதையும் தெரியும். அதனால்தான் அவர் கந்தசாமி கவிராயரை விட்டுவிட்டு அரசன் சண்முகனாரை கூறுகிறார். ஏனென்றால் அரசன் சண்முகனார் நம் அனைவரும் அறிந்தவர், மிகச்சிறந்த தமிழ் புலவர், தொல்காப்பியத்தில் ஆலங்கால் பட்டவர், நம்ம அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் பாரதியார் அரசன் சண்முகனாரை குறிப்பிடுகின்ற போது கூட தொல்காப்பியத்தை பற்றி குறிப்பிடுகிறார் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இது கந்தசாமி கவிராயர் எழுதிய இந்த வந்தே மாதர செய்யுள். இந்த கந்தசாமி கவிராயர் எழுதிய செய்யுளுக்கும் சோழவந்தான் அரசன் சண்முகனார் எழுதிய செய்யுளுக்கும் கந்தசாமி கவிராயர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்தே மாதர மந்திர செய்யுள் என்ற தலைப்பினை அவர் வைத்திருக்கிறார். இது கந்தசாமி கவிராயரினுடைய புகைப்படம். இந்த இரண்டு பாடல்கள் தான் தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய, அதாவது பாரதியாருக்கு அடுத்து தமிழில் வெளிவந்த பாடல்கள் இரண்டு வந்தே மாதர பாடல்கள். இரண்டு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து தமிழில் யாரும் வந்தே மாதர செய்யுள் பாடியதற்கான சான்றுகள் நமக்கு இன்று வரை கிடைக்கவில்லை. இந்த பாடல்களில் இரண்டு பாடல்களையும் நாம் முழுக்க ஆராய்ந்து பார்க்கின்ற போது கந்தசாமி கவிராயரனுடைய பாடல்கள் நான் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டது போல சுதேசியம் குறித்தும் தேசிய ஒற்றுமை குறித்தும் மக்களினுடைய வாழ்வியல் குறித்தும் சொல்லக்கூடிய பாடலாக கந்தசாமி கவிராயரனுடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன. எனவே சோழவந்தான் அரசன் சண்முகனாருடைய பாடல்களை காட்டிலும் கந்தசாமி கவிராயரனுடைய பாடல் சிறந்ததாக இருக்கிறது என்று பேசுமணி அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி தமிழில் வந்தே மாதரம் என்ற சொல்லும் வந்தே மாதரம் என்ற சொல்லும் வந்தே மாதர செய்யுளும் பாரதியார் தொடங்கி வைத்து கந்தசாமி கவிராயரும் அரசன் சண்முகனாரும் தான் அதை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் யாரும் இந்த வந்தே மாதர செய்யுள் குறித்து பாடியதற்கான சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் 1950 வரை இந்தியாவினுடைய தேசிய கீதமாக பாடப்பட்டது. 1950 பிறகு ஜனகணமன என்று சொல்லக்கூடிய ரவீந்திரநாத் தாகூரினுடைய பாடல் தேசிய கீதமாகவும் இந்த பக்கின் சந்திரனுடைய வந்தே மாதர செய்யுள் தேசிய பாடலாகவும் மாற்றப்பட்டது. அதே போல இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல் இன்று வரை நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருந்தாலும் நேதாஜியினுடைய காலத்திற்கு பின்னால் ஜெய்ஹிந்த் என்ற சொல் மக்களிடையே மிக பிரபலமாக ஆனது. இருந்தாலும் இன்று வரையிலும் இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல் தொடர்ச்சியாக நம்முடைய இந்தியாவில் தொடர்ந்து மக்களினுடைய தேசிய உணர்விற்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல் 1920 காலகட்டத்தில் இந்திய தேசிய கொடியில் பொறிக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இது இந்திய தேசிய கொடியில் வந்தே மாதரம் என்கின்ற சொல்லை அவர்கள் பொறித்திருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணத்தில் இந்த வந்தே மாதர சொல் செய்யுள் அந்த மாகாணத்தினுடைய அந்த சட்டசபையில் ஒழிக்கக்கூடிய பாடலாக இருந்திருக்கிறது. அது ஒரு தனி வரலாறாக சென்று கொண்டிருக்கும். அதற்குள் சென்றால் நமக்கு நேரம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த வந்தே மாதர செய்யுளோடு நான் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்படியே தமிழில் வந்தே மாதர செய்யுள் என்பது 1905 1906 வரை கிட்டத்தட்ட 2 மட்டும் எழுதப்பட்டதாகவும் பேசப்பட்டதாகவும் இருக்கிறது. ஆனால் 1906 பின்னால் யாரும் வந்தே மாதர செய்யுள் எழுதியதாக தெரியவில்லை. ஆனால் இன்று வரையிலும் பாரதியாரினுடைய வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் தெருவெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த தலைப்பு எடுப்பதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழில் இலக்கியத்தில் மட்டும் அல்லது தமிழில் நாம் சொல்லக்கூடிய காப்பியம் செவ்வியல் இலக்கியம் சிற்றிலக்கியம் என்று மட்டும் நம்முடைய ஆய்வாளர்கள்
ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கி விடாமல் இப்படி பல்வேறுபட்ட ஒரு பரிணாம ஒரு பரிமாணத்தோடு பல்வேறு வகைகளில் நாம் பல்வேறு புலவர்களை பற்றியும் இந்த மாதிரியான பல்வேறு பாடல்களை பற்றியும் நாம் ஆய்வு செய்கின்ற போது தமிழினுடைய தனித்தன்மையை தமிழ் புலவர்களினுடைய பெருமையை நாம் இன்னும் ஒருபடி மேலே எடுத்து செல்லலாம் என்கின்ற ஒரு காரணத்தில்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விடுதலை வேள்வியின் தாரக மந்திரமான வந்தே மாதரம் சொல் குறித்தான நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடலுக்கான நேரம். ஆய்வுரையாளரோடு ஏதேனும் வினாக்கள் ஐயங்கள் இருந்தால் கலந்துரையாடலாம். வணக்கம். முனைவரத்ன வெங்கடேசன். வந்தே மாதர பாடல் அச்சிம் சுந்தர சட்டர்ஜியால் எழுதப்பட்ட இந்த பாடல் மேற்கு வங்கத்தினுடைய ஒரு ஒரு பாடலாகத்தான் இருந்தது என்று ஆய்வாளர் சொன்னது சரியான கருத்தானா? அதை ஒரு செய்தியை வந்து இங்கு வலியுறுத்த வேண்டும். அந்த பாடல் பிரிவினை இல்லாத வங்காளத்தினுடைய பாடலாக அமைக்கப்பட்டது 1905. ஆனால் அந்த பாடல் வந்து பிற்பாடு முழு தேசியத்துக்குமாக மாறியதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நீங்கள் சொல்ல தவிட்டீங்க. என்ன அரசியல்னா, காங்கிரஸ் அதை கையில் எடுத்த பொழுது எதிர்த்திருந்த நேதாஜியினுடைய அந்த அதாவது தீவிரவாத குரூப்புன்றது காங்கிரஸ். காங்கிரஸ் தீவிரவாத மிதவாத தீவிரவாத காங்கிரஸில் தீவிரவாத காங்கிரஸ் வந்து அந்த பாடலை ஏற்க மறுத்தாங்கன்னு சொல்லி பாரதியே வந்து தன்னுடைய கட்டுரை பதிஞ்சிருக்கான். இருந்தாலும் வந்தே மாதரத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த செய்தி வந்து விடுபட்டதாக நான் நினைக்கிறேன், அல்லது அந்த செய்தியை பற்றி தம்பி கந்தசாமி பாண்டி வந்து நினைக்கிறார். ஒன்று இன்னொன்று, இன்னொரு கேள்வியை நான் வச்சு முடிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது இந்த இரண்டு புலவர்கள் பின்னால் தரப்பட்ட மூரா கந்தசாமி கவிராயரும் சோழவந்தான் அரசன் சண்முகனாரும் எழுதிய இரண்டு பாடலை விட மகாகவி பாரதியார் பாடல் தான் மிக சிறந்தது என்று அன்றே வந்து அந்த அவருடைய நூலே அவர் எழுதிட்டார். அதுக்கு காரணம், மகாகவி பாரதியாருடைய பாடல் எளிமையான நடையில் உரைநடை போன்று இருந்தாலும் கூட அது இசையோடு பாடப்படக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவருடைய அந்த இந்தியா இதழிலேயே அன்றைக்கு இருந்த புலவர் திருநாவால் அவர் அதை ஆய்வு செய்து எழுதிட்டார். ஆக இந்த இரண்டு புலவருடைய பாடல்கள் எழுதினத்தை வச்சுட்டு பாரதி தொல்காப்பியங்கள் போன்றவற்றை பேசியதை விட விவேகமான இதழில் வெளியிட்ட வந்தே மாதரம் என்போம் மாநிலத்தாய் வணங்குதும் என்போம் என்ற பாடல்ல ஜாதியை பத்தி இது அதாவது வெள்ளக்காரர் திட்டிருப்பார், ஆயிரம் உண்டுங்கு ஜாதி என் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு கேட்பார் அந்த வரியில. அதை பத்தி ரொம்ப உயர்வா வாவூசி பேசினார். வாவூசியுடைய குறிப்பு நூலில் பார்த்தீங்கன்னா உயர்வா பேசுறார். இதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கட்டுரை அல்லது இந்த ஆய்வுரை மிகச் செறிவானதாக சிறப்பானதாக இருக்கும். தம்பி கந்தசாமி ரொம்ப அழகான ஆய்வுரையை செறிவான என்ன சொல்ல போனா ஒரு வட இந்தியாவில் ஏற்பட்டிருந்த அன்றைய சூழலில் ஆங்கிலேயர் இருப்பதற்காக ஒரு ஒற்றுமை உணர்வுக்காக பாடப்பட்ட வந்தே மாதிர பாடல், தேசிய கீதம் வருகின்ற வரையில் இந்தியத்திலே தேசிய கீதமாக இருந்த பாடலை எடுத்துக்கிட்டு தென்னிந்தியாவில் எந்த அளவுக்கு கோல் வச்சுதோ வாவூசி எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் மந்திர நகரமாகவே தூத்துக்குடியை மாத்தனார் என்கின்ற செய்தி, தூத்துக்குடி மந்திர நகரம் என்று அழைக்கப்பட்டதும் கப்பலோட்டிய தமிழன் சிறைக்கு போகிற வரைக்கும் அந்த பாடல் அங்கே பாடப்பட்டது செய்தி, ரொம்ப அழகான ஆய்வுப்பூர்வ செய்தியை தந்தமைக்காக கந்தசாமி பாண்டியன் அவர்களை, பேராசிரியர் கந்தசாமி பாண்டியன் அவர்களை பாராட்டுவதும், இது போன்ற சின்ன ஒரு பாடலை வைத்துக் கொண்டு நீண்டது ஒரு விளக்கம் தர முடியும். ஏன்னா ஒரே ஒரு திருக்குறளை வச்சு ஒரு ஆய்வுரை எழுத முடியும் என்று நிரூபித்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தமிழில் வந்தே மாதிரி செய்யும் வரலாற்று பார்வை என்பதை மிக அழகாக நேர்த்தியாக தந்தமைக்காகவும் இன்னும் சில செய்திகளை இணைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக இந்த கட்டுரையை தாருங்கள் என்று கேட்டு நல்ல ஒரு ஆய்வுரையை கேட்ட மன திருப்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி ஐயா. அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு 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 கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணன் வந்து நேதாஜி வந்து நேதாஜி அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறதுல சில தடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்லண்ணே, அதில் என்ன அப்படின்னா 1937 காந்தி வந்து நேருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1937 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேதாஜிக்கு எழுதாம நேருவுக்கு எழுதுகிறார். ஏனென்றால் அப்பொழுதேவும் நேருவுக்கும் நேதாஜிக்கும் காந்திக்கும் இடையேயான பனிப்போர் என்கிறது அப்போதே தொடங்கிவிட்டது.
அதனால நேருவுக்கு எழுதுகிறார். எழுதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாடலை வந்து எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி சில பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு நீங்க எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி நீங்க செய்யுங்க, அதுக்கு நான் வந்து சுபாஷ்ட பேசிட்டேன், நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதனால வந்தே மாதர பாடலை வந்து 1906 வங்க பிரிவினையின் போது முழு பாடலை எல்லாரும் பாடினாங்க. ஆனா அந்த பாடல் இந்தியா முழுக்க தேசிய கீதமாக மாற்றப்படுகின்ற போது இதுல வந்து நான் சொல்லணும்னா நிறைய அரசியல்லாம் இருக்கு. இந்த குறிப்பா வந்து முஸ்லீம் லீக் வந்து இதை எதிர்த்தாங்க. காரணம் என்னன்னா, வந்தே மாதர செய்யுள்ள இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அல்லது அதனுடைய அந்த பாடலினுடைய கருத்து வந்து இஸ்லாமிய கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. அதனால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1937 நேதாஜியோட தலைமையில இருந்த அந்த காங்கிரஸ் சில பகுதிகளை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு சான்றுக்கு சொல்லணும்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடலை கலைஞர் அவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வைக்கும் போது ஊடால இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 2 பகுதியை எடுத்துட்டு தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வச்சார்ல, அதே மாதிரி தான் ஊடால் நடுவில் இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய சில வரிகளையும் சில பாடல் சான்றுகளை எடுத்துட்டு அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து தேசிய பாடலாக நம்ம வச்சிருக்கோம். முழு பாடலை வந்து நம்ம ஏத்துக்கல. அதுக்கான காரணம் வந்து, அதை வந்து இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேரம் குறைவாக இருந்ததுனால இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து விரிவா வந்து சொல்ல முடியல. அதனால கட்டுரையில வந்து நான் விரிவா கொடுத்துறேன். கட்டுரையா கொடுக்கலாம், நல்லா கொடுத்துருங்க, நல்ல சிறப்பான ஆய்வுரை. சரிங்கண்ணே, சரிங்க. வேறு ஏதேனும் ஐயங்கள் வினாக்கள் இருந்தால் பங்கேற்பாளர்கள் கேட்கலாம். ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. தும்பை நிகழ்த்திட அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற கல்லூரி நிர்வாகத்தினர் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர் குறித்தான தொடக்க உரை அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. புரட்சிக்கான வித்து, வங்க பிரிவினையின் எழுச்சி, அடிமைத்தனத்தை வேரோடு விரட்டிய எழுச்சி மிக்க புரட்சியினை ஓங்கி ஒழிக்க செய்த வந்தே மாதரம் செயல் குறித்தான ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த கந்தசாமி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆய்வுரை குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் இணைந்திருக்கின்ற தமிழ்துறை தலைவர்கள், இருபால் பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள், உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், அத்துணை பேருக்கும் நன்றி. அறிவின் இருப்பை அதிகரிக்க செய்யும் ஆக்கப்பூர்வமான தேடலே ஆய்வு. மீண்டும் நல்லதொரு ஆய்வுரையோடு தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு 158 சந்திப்போம். நன்றி, வணக்கம். கந்தசாமி, ரொம்ப அருமையா இருந்தது. கடந்து வந்த பாதைகள், அதற்கான நெருக்கடிகள் என்ன, நல்லா இருந்தது. ஒவ்வொரு காலகட்டமாக எப்படி 2 ஆண்டுகள்ல மட்டும்தான் அப்படி பேசினதெல்லாம், இந்த வந்தே மாதர செயலினுடைய அந்த மொழிபெயர்ப்பு அதெல்லாம் சொல்றது கூட ரொம்ப அருமையா இருந்தது. இவ்வளவு செய்தி இருக்கா அப்படின்னு, வாபுசியை வந்து வந்தே மாதர பிள்ளைன்னு அழைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு அதெல்லாம் தெரியாத செய்தி தான். அது அந்த வாவுசி அந்த 1906 காலகட்டத்தில் அவர் கைது பண்ண போதும் சரி, அந்த அந்த திருநெல்வேலி எழுச்சி நடக்கும்போது அவரை கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி உக்கிரமாயி யார் எதிர பார்த்தாலும் சரி வந்தே மாதிரம் சொல்லுவாங்களாம். ஆங்கிலேயர்கள் வந்தாலும் நிப்பாட்டி நீ வந்தே மாதிரம் சொல்லு அப்படின்னு இந்தியர்கள் சொல்லுவாங்களாம். வந்தே மாதிரம் சொன்னாதான் விடுவாங்களாம், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி முழுக்க வந்தே மாதரம் அப்படிங்கிற சொல்ல கொண்டுட்டு போனதே வந்து வாவுசி தான். அது தமிழ்நாடு முழுக்க பரப்புனது பாரதியார். வேலாயுதம் பொன்னிசாமிங்கிற சார் ஏதோ பேச நினைக்கிறாங்க போல. சார் பேசுங்க நீங்க. மிக சிறப்பான உரை. ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து வரலாறு பூர்வமான தகவல் சொல்றது என்பது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்கேள்விக்குமே வந்து சரியான வந்து பதிலை வந்து ஐயா வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கும் கூட அந்த அந்த வந்தே மாதரம் இந்த செயல் குறித்து ஒரு அரசியல் சக்தி இருந்து வந்துருக்கு.
அதாவது வந்தே மாதரம் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு சார் நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு. இது இதுவும் நெட் எதுவும் சிக்கலாம் என்னன்னு தெரியல. சரிங்க சார், சரிங்க மேடம். அதாவது மிக சிறப்பான உரையா இருந்துச்சு வந்துட்டு ஒரு தமிழ்த்துறை பேராசிரியர் வந்து வரலாற்று துறையில் உள்ள ஆள்கள் பேச வேண்டிய விஷயத்த அழகா பேசி கொடுத்துருக்காங்க. எதிர்கேள்விக்கும் கூட சரியான நல்ல பதில் கொடுத்து வாசகர்களை கேட்கக்கூடிய வாசகர்கள் வந்து நல்ல ஒரு புரியக்கூடிய தன்மை பண்ணாங்க. இன்னைக்கும் கூட